வணக்கம். என்னுடைய பெயர் கோயில் பிச்சை பிரபாகர். என்னுடைய சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில், திருநெல்வேலியிலேருந்து திசைநெல்வேலியில் போகிற ரூட்டில் பரப்பாடிங்கிற ஒரு ஊர்லேருந்து உள்ள ஒரு 6 கிலோமீட்டர் கலூர் அப்படிங்கிற ஒரு குக்கிராமம். ஒரு ஒரு 60-70 வீடுமே உள்ள ஒரு சின்ன கிராமம். ஸோ அங்கேருந்து தான் என்னுடைய சின்ன வயசில் வரையக்கூடிய அந்த விஷயங்கள்லேருந்து ஆரம்பித்தது. எனக்கு சின்ன வயசுலேருந்தே வரையணும் அப்படிங்கிற எனக்கு நல்லா ஞாபகத்தில் இருக்குது. 5வது படிக்கும் போதுலேருந்து, அதாவது பொதுவாக அந்த தலையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு ட்ரேஸ் பண்ணுற ஒரு வேலை பண்ணுவோம் இல்லையா, அப்படி ஆரம்பித்ததுலேருந்து திரும்ப நாமளாக ஏன் வரையக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து தொடர்ந்து படிப்படியாக மெருகேறி, அது 8th ஸ்டாண்டர்ட் அப்புறமா 11th 12th அப்படிங்கும் அந்த காலகட்டங்களில் வந்து அது முழுவதுமாகவே வரையணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு உள்ளார பெரிய லெவலில் இதாக இருந்தது. அப்புறமா நான் 12 முடித்ததுக்கு அப்புறமா நான் வரையிறது சம்மந்தமாக படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் இருந்தேன். ஆனால் எனக்கு வந்து வரையிறதுக்கு சம்மந்தமாக படிக்கிறதுக்கான காலேஜ் கல்லூரி இருக்குதா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியாது. ஏன்னா நான் இருந்தது வந்து ஒரு சின்ன கிராமத்தில் இருந்ததுனால ஓவியம் சம்மந்தமாக படிக்கிறது கல்லூரி இருக்குதா அப்படிங்கிறது எனக்கு பெருசாக தெரியாது. அதனால் நான் அந்த டைமில் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, வீட்டில் எனக்கு வந்து அண்ணங்க வந்து 3 பேர், மூத்தவர் அப்புறம் ராஜான்னு ஒருத்தர், 2வது சாமுவேல், ஸோ 3வது ஜேசுதாஸ்னு ஒரு அண்ணன், 3 பேருக்கு கீழே தான். அதனால் அவங்க 3 பேர் வந்து இவன் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது பண்ணதுனால நான் எனக்கு படிக்கிறதுனா ஓவியம் சம்மந்தமாக தான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இருந்துட்டு இருந்தேன். அப்புறமா எங்கள் மூத்த அண்ணன் நான் வந்து படிக்கலை, எனக்கு ஏதாவது சைன்போர்ட் ஆர்டிஸ்ட்டை யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே, அவர் வந்து ஒரு சைன்போர்ட் ஆர்டிஸ்ட்டை திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து என்ஜிஓ காலனி இல்லை ஒரு சைன்போர்ட் ஆர்டிஸ்டர் ஃபிராங்கோ அப்படின்னு சொல்லி ஒருத்தரோட அசிஸ்டண்ட்டாக என்னை சேர்த்து விடுறாங்க. நான் வந்து அவங்களுக்கு வந்து ப்ரஷ் கழுவி கொடுக்கறது அது மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 50 ரூபா, அங்கேருந்து எங்கள் ஊருக்கு ட்ராவல் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு 35-40 கிலோமீட்டர், நான் டெய்லி வேலை கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்புறமா திடீர்னு ஒரு நாள் வந்து என்னென்னா, அந்த என்ஜிஓ காலனியில் ஒரு சர்ச், ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் வந்து கோயில்பட்டியில் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தார், லாஸ்ட் சப்பர் வந்து. ஸோ அவருடைய அசிஸ்டண்ட் வந்து என்ன பண்ணார்னா, திடீர்ந்து இல்லாமல் போக அவனே ஒரு நாள் நைட்டுக்கு அசிஸ்டன்ட் வேணும் அப்படின்னோடனே, எங்கள் ஆர்டிஸ்ட் நீ போய் அப்படின்னோடனே, ஓகே ஃபைன் நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நைட்டு நான் அவரோட அசிஸ்டண்ட்டு அவருக்கு ப்ரஷ் கழுவி கொடுக்குற வேலைக்கே போகிறேன். அவர் லாஸ்ட் சப்பர் வரைஞ்சிட்டு இருக்காரு. அப்போ அந்த கேப்ல ஏதாவது ஒரு டீ பிரேக் அப்படிங்கிற மாதிரி நைட் டைம்ல இருந்தா அவங்க ஆல்டர்ல வேலை பார்க்குற ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட போய் பேசிட்டு இருக்கும்போது படிக்க காலேஜ் இருக்கு அப்படின்னாரு. ஸோ ஓகே சார், காலேஜ் படிக்க இதுக்காக காலேஜ் படிக்கிற காலேஜ்லாம் இருக்குதா அப்படிங்கிற ஒரு இது தெரிஞ்சோடனே எனக்கு பயங்கர ஹாப்பி. அப்போ அவர்கிட்ட விசாரிக்க போகும்போது வந்து திருநெல்வேலி தூத்துக்குடியில சாரி கும்பகோணம் மெட்ராஸ்ல வந்து காலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னாரு. அப்புறமா நான் வந்து எங்கள் அண்ணன்ட்ட மூத்தவர்கிட்ட சொல்லி தேட ஆரம்பிக்கிறப்ப வந்துட்டு, அவர் சென்னை வந்திருக்கும் போது காலேஜ் இருக்குது, வேப்பேரில் இருக்குது, வேப்பேரி இதில் இருந்துட்டு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்புறமா எங்கள் மாமா வந்து எனக்கு என்னுடைய பேர் கோயில் பிச்சை அப்படிங்கிற எங்கள் மாமா எங்கள் அம்மாவுடைய அண்ணன், அவர் பேரை தான் எனக்கு வச்சிருக்கு கோயில் பிச்சை அப்படிங்கிறதுல. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சென்னைக்கு வர்றப்ப காலேஜ் எல்லாம் டீட்டெயிலாக விசாரிச்சு, ஸோ எங்கள் மாமா மூலமாக தான் நான் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறேன் சென்னையிலும் கும்பகோணத்துலேயும். எனக்கு ஃபஸ்ட் டைம் எனக்கு என்ட்ரன்ஸில் கிடைக்கல. அப்புறமா நான் 2வது டைம் காலேஜ் அட்டன் பண்ணும்போது வந்து எனக்கு காலேஜ் கிடைச்சிது. ஆனால் நான் வந்து பெயிண்டிங் பண்ணணுங்கிற ஒரு ஆசையில் வந்தேன். ஆனால் எனக்கு கொடுத்தது வந்து என்னென்னா, இண்டஸ்ட்ரியல் செராமிக் டிசைன் கொடுத்தாங்க காலேஜில். நம்ம வீடு தான் பெயிண்ட் பண்ண போகிறோம், வீடை நம்ம பதிவு பண்ணலாம், அதுவும் திருநெல்வேலி தூத்துக்குடியில் உள்ள வீடுங்களை. ஏன்னா நம்ம வந்து பெருசாக அங்கே யாரும் தெற்கத்தி ஏரியாவை, அதாவது மதுரைக்கு அந்த சைடில் ராமநாதபுரம் இந்த சைடு வந்து யாரும் கோயில்பட்டி விருதுநகர் திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த பகுதியில் வந்து பெருசாக யாரும் டாக்குமெண்ட் பண்ணதில்லை, பெயிண்டிங்ஸாக பதிவு பண்ணதில்லை. அதனால் நம்ம வீடுகளை தான் பண்ணணும் அப்படின்னு இருந்துட்டு இருந்த டைமில் வந்து 2019 எனக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவு என்ன அப்படின்னா, அந்த எங்கள் பாட்டி வீடு இருக்கு இல்லையா, ஸோ இந்த பாட்டி வீட்டிலேருந்து நான் நடந்து அப்படியே என்ன பண்ணுறேன், வாக் பண்ணி ஊருக்குள்ளே போகிறேன். நான் அப்படியே போயிட்டு இருக்கேன் போனால், ஸோ அப்படி போய் லெஃப்ட் சைடில் போகிறேன், லெஃப்ட் சைடில் பார்த்தா ரைட் சைடில் ஒரு சர்ச் தெரியும். அந்த சர்ச் பார்த்துட்டு திரும்ப நான் ஒரு சித்தப்பா வீடு, அந்த வீடு வந்து நார்மலான ஸ்டைலில் தான் இருக்கும். அதை நான் லெஃப்ட் சைடில் திரும்பி பார்க்குறேன், அப்படி ஒரு எல்லோ கலர் லைட்டு. அப்புறமா அந்த வீட்டுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் இருக்கிற மரம் வந்து நம்ம ஊரில் உள்ளதில்லை, யூரோப்பில் உள்ள ஒரு மரம் மாதிரி இருக்குது. அந்த லைட்டிங் அதையும் பார்க்கும்போது அந்த ட்ரீம் வந்து எப்படி இருக்குன்னா, யூரோப் மாஸ்டர் பண்ண பெயிண்டிங் மாதிரி இருக்குது அந்த லைட்டிங்கு. சன்லைட்டு தான் விழுது,
அப்ப என்னடா இது நமக்கு அப்படி தெரியுது அப்படின்ட்டு எனக்கு ஒரு தோணல் வருது. ஸோ இதுக்கு அப்புறமா தான் நான் எங்க பாட்டி வீட ஃபர்ஸ்ட் டைம் பெயிண்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வீடுங்கிறது வீடா இல்லை, அது ஒரு பெரிய அனுபவத்தை வச்சுட்டு இருக்கு. நான் எங்க பாட்டி அம்மா பாட்டி வீடு. ஸோ நான் எனக்கு பெரிய லெவல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் கிடையாது, ஊர்ல சொந்தக்காரங்க தான் இருப்பாங்க, ஒன்று ரெண்டு பேர் இருப்பாங்க. நான் அதிகமா என் பாட்டியோட தான் எழுந்திருக்கேன், என் தாத்தாவை நான் பார்த்ததில்ல. பாட்டியோட திண்ணையில உட்கார்ந்துட்டு இருப்பேன், பாட்டியோட திண்ணையில உட்கார்ந்து கஞ்சி குடிச்சிருக்கேன், காஃபி கருப்பட்டி காஃபி குடிச்சிருக்கேன். ஸோ பாட்டியோட பேசின அந்த ஞாபகங்கள் வந்து பயங்கரமா இருந்தது. அப்ப நான் இப்போ ஊருக்கு போகும்போது அந்த வீடை பார்க்கும்போது அங்க வந்து வீடு வீடா இல்லை, சாரி பாட்டியா இருக்குது. அப்போ அது ஒரு குறியீடுக்குள்ள போயிருது. இப்போ சில பேர் என்கிட்ட கேட்டாங்க, எங்கள் பாட்டி வீட்டு பக்கத்தில் மேரி டீச்சர் வீடு அப்படின்னு ஒரு வீடு இருக்குது, நான் அதையும் பதிவு பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏன் மேரி டீச்சர் வீடுன்னா மேரி டீச்சர் வீடை வரைகிறீங்க, மேரி டீச்சர் ஃபோட்டோ எடுத்தால் வரைஞ்சிருக்கலாமே, வீடுங்கிறது வீடா இல்லை, எனக்கு எங்கள் பாட்டியா அது தெரியுது அப்படிங்கிறதுனால. ஸோ ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒரு அனுபவங்கள் வந்து நிறைஞ்சி இருக்குது. இப்போ எனக்கு இது பரிச்சயமான வீடு, சில வீடுகள் வந்து எனக்கு பரிச்சயம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதை பார்த்தோன்னே ஒரு வைப்ரேஷன் இருக்கும். எத்தனை பேர் அதுக்குள்ளே புலங்கியிருப்பாங்க, எத்தனை பேர் அதுக்குள்ள மகிழ்ச்சியா இருந்திருப்பாங்க, சந்தோஷமா இருந்திருப்பாங்க, சண்டை போட்டிருப்பாங்க, எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கும். ஸோ வீடு வந்து நமக்கு ஒரு சரியான விஷயமா இருக்கும், நம்ம இதை பதிவு பண்ணணும் அப்படின்னு தான் அதுல ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது பெருசா எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்தினது எங்க வீட்டுக்கு பின்னாடி உள்ள வீடு, எங்க பெரியப்பா வீடு. அவங்க ஒரு பெரிய குடும்பம், 7-8 பேர் இருப்பாங்க. தொழுவத்துல இருந்து அவ்வளவு மாடு இருக்கும், திண்ணை, அவங்க வீட்டுல ஒரு நாய் உண்டு. ஸோ ஒரு பெரிய லெவல்ல ஒரு கல்ச்சரா இருந்துட்டு இருந்த இடம், திடீர்னு ஒரு பிரச்சனைனால மொத்த ஒரு புலங்கிக்கிட்டு இருந்த இடத்த விட்டுட்டு போகணுங்கிறது அது மனசு எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்னு எனக்கு அப்பெல்லாம் புரியல, நான் அதை அப்போ உணர்ந்தேன். இப்படி வந்து சில இடங்கள்ல வந்து அதிகாரத்தினால சில பேர் வந்து ஒரு இடத்த ஒரு வீட்டை விட்டு காலி பண்ணி போவாங்க, ஒரு கிராமத்தை விட்டு காலி பண்ணி போவாங்க, அப்புறமா பேய் பயத்தினால காலி பண்ணி போறாங்க, அப்புறமா தண்ணி இல்லாததுனால ஒரு இடத்தை விட்டு இடம் மைக்ரேட் ஆகுறாங்க. ஸோ இப்படி வேற வேற பிரச்சனைகள் அதிகமாக. இப்போ தெற்கு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ சமீப காலமாக ஒரு 2 வருஷமா ஒவ்வொரு கிராமமாக போயிட்டு டாக்குமெண்ட் பண்ணுறதுக்காக ஃபோட்டோ எடுத்து வரையலாம் அப்படின்னு போகும்போது மேக்சிமம் அதிகப்படியமான கிராமங்களில் வீடுகள் இருக்குது ஆனால் ஆட்கள் இல்லை. திருவிழாக்கள் சர்ச்சோடு எதுவோ இல்லை அம்மன் கோயில் கொடைக்கோ வந்து அதை கொண்டாடிட்டு போகக்கூடிய மனநிலையில் மட்டும்தான் இருக்காங்களே தவிர எல்லாரும் இடம்பெயர்ந்திருக்காங்க. அது வேற வேற காரணங்கள் இருக்கு, வெறும் தண்ணி மட்டும் இல்லை. சில இடங்கள்ல வந்து நான் சொன்ன மாதிரி அதிகாரத்தினால விவசாயம் பண்ண முடியாதனால இந்த மாதிரி வேற வேற பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இந்த மைக்ரேஷன் நோக்கி சென்னை நோக்கி தான் நகர்றாங்க, இல்லை பாம்பே நோக்கி நகர்றாங்க. ஸோ அவங்க ஏரியாவை ஸோ நம்ம இதாக பதிவு பண்ணலாம், அது ஃபியூச்சர்ல வேற ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போகும் அப்படிங்கிற இதில் தான் நான் அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வீட்டுடைய இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஜன்னல் மாதிரி தெரியும் உங்களுக்கு, இது வந்து ஒரு அடுப்புங்கிறவனுடைய ஜன்னல், ஐஸ்கார் தாத்தா அப்படின்னு ஒரு தாத்தாவுடைய வீட்டுடைய ஜன்னல் கிச்சன். இது இப்போ இந்த லெவல்ல தான் இருக்கு, இன்னும் மோசமாக தான் இருக்கும். முந்தி வந்து வீட்டுக்குள்ளெல்லாம் லைட்டிங்லாம் விழாது, இப்போ மேலே உடஞ்சிருச்சு. இந்த வீடு வந்து கிட்டத்தட்ட உடஞ்சி விழக்கூடிய கண்டிஷன்ல இருக்கு, ஒரு பெரிய ஃபேமிலி இருக்கிற ஒரு இது. நான் எங்கள் வீட்டில இருந்து கிராஸ் பண்ணி கடைக்கு போறப்பெல்லாம் அந்த இடத்த கிராஸ் பண்ணி போவேன். அந்த பாட்டி வந்து என்னன்னா அங்கிருந்து சமைச்சிட்டு இருப்பாங்க, அதிகமாக புகை போயிட்டுருக்கும், ஏன்னா விறகு அடுப்பு போட்டது தானே. ஸோ ஒன்றும் அந்த புகை போகும், இன்னொன்று சாப்பாடுடைய அந்த ஸ்மெல்லு போயிட்டே இருக்கும். இந்த இது விண்டோ க்ளோஸ் பண்ணக்கூடிய இதுலலாம் இருக்காது. அது ரீசெண்டாக போகும்போது வந்துட்டு பார்க்கும்போது யாருமே இல்லை அப்படிங்கும்போது அது நமக்கு அந்த புகையும் அந்த ஸ்மெல்லும் வராமல் அது ஒரு பெரிய, அப்போ அவங்க எவ்வளோ அவங்களுடைய கூமுறல், அவங்களுடைய சந்தோஷம் துக்கம் எல்லாம் அந்த அடுப்புங்கிறக்குள்ள என்ன மாதிரி இருந்திருக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு மெட்ராஸ் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா தான் எனக்கு அதை இது பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிறதுக்காக பண்ணது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஐஸ்கார் தாத்தா வீடு, எங்க வீட்டை ஒட்டியே இருக்கிற வீடு. அவர் வந்து சின்ன வயசுல இருந்தே ஐஸ் விற்கிற இந்த குச்சி ஐஸ் அவர் வித்தாரு, அவங்க பையன் விற்பாங்க. ஸோ ஊர் ஊரா போயிட்டு சைக்கிள்லயே சுத்திட்டு வருவாங்க. நம்ம என்ன பண்ணோம்னா ஈவினிங் வந்து அப்பெல்லாம் பெரிய ஸ்நாக்ஸ் எல்லாம் கிடையாது இல்லையா, அவங்க ஐஸ்லாம் வந்துட்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி அந்த தண்ணியை கொட்டுவாங்க, கொட்டும் போது ஐஸ் கட்டி விழும், அந்த கட்டி எடுத்து சாப்பிட்றதுக்காக ஒரு 4-5 பயங்கரமா அடிச்சுப்பான். ஸோ மத்தியானம் அந்த அவர் வீட்டுக்கு முன்னாடி அந்த ஐஸ் பெட்டியோட அவர் வீட்டில் இருக்காருன்னு தெரியறதுக்கு
ஐஸ் பெட்டி வெளியே நிற்கும் சைக்கிளில், அவர் உள்ள ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாரு. யாராவது ஐஸ் வாங்கணும்னா போயிட்டு இது பண்ணும். இன்னொன்னு நெல் கொடுத்து ஐஸ் வாங்குறது, இந்த மாதிரி ஒரு பெரிய ஞாபகத்தை அந்த வீடு வச்சுக்கிட்டு இருக்கு. அதனால எனக்கு அந்த வீடு வந்து ஐஸ்கார் தாத்தா வீடு அப்படின்னு, அது ஒரு இடத்துக்குள்ள போயிருது அப்படின்னு நான் பாக்குறேன். அந்த வீடு, இது வந்து கோயில், எங்க ஊர்ல உள்ள ஊருக்கு வெளியே இருக்கிற ஐயாவளி கோயில் அப்படின்னு சொல்லிட்டு, இதுல ஒரு சில பேர் இருக்காங்க. இப்ப எல்லாருமே வந்து வேற வேற கோயில்களை, சைவம் வைணவம் அது சார்ந்த கோயில்களை பதிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் ஏன் இதை பதிவு பண்றேன்னா, நான் ஒரு இது இன்னும் நான் என்ன சொல்லுவாருன்னா, ஒரு சின்ன ஊருக்குள்ளே வேற வேற விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான். எங்க ஊர்ல வந்து ரெண்டு சர்ச் இருக்கும், இதுல பக்கத்துல பாத்தீங்கன்னா இது ஒரு சர்ச், இன்னொரு சர்ச் இருக்கும். அப்புறமா ஒரு முத்தாரம்மன் கோயில் இருக்கும், இந்த ஐயாவளி ஒன்று இருக்கும். ஐயாவளியை பற்றி ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்கும். திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் வந்து பெண்கள் வந்து மேலாடை போடக்கூடாது அப்படிங்கிற இருக்கிற காலகட்டத்தில் வந்து நாராயணகுரு முத்துக்குட்டி அதாவது வைகுண்டர் அப்படிங்கிற இவங்க ரெண்டு பேருமே பெரிய புரட்சியாளர்களாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய காலகட்டத்துக்கு அப்புறமா அவங்க அதுக்காக போராடி இருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க, ஆலய நுழைவு போராட்டம். அப்புறமா வந்து இதுல ஐயா வழி அப்படிங்கிறதுல பர்டிகுலரா பாத்தீங்கன்னா, சுசீந்திரமும் சரி, இப்ப நம்ம சில வைணவ திருத்தலங்கள்லாம் போனோம்னா மேல நம்ம ட்ரெஸ் போடக்கூடாது, வேஷ்டி மட்டும்தான் போட்டு போனோம். அப்போ இது வந்து பெண்களுக்குமே இருந்த ஒரு பழக்கத்தை வந்து இவர் என்ன பண்றாருன்னா, கோயிலுக்குள்ள போகும்போது நான் ஏண்டா அறையில துண்டு கட்டிட்டு போனோம், டவல் கட்டிட்டு போனோம், நான் தலையில கட்டிட்டு போறேன் அப்படின்னு ஒரு புதிய வழிமுறையை உண்டாக்கி இருக்காரு. ஸோ அது அந்த கோயில், நான் எனக்கு ஏன்னா அதை பற்றி தெரியாது, சின்ன வயசுல நான் அந்த கோயில் முன்னாடி விளாண்டுருக்கேன். கோயில் வழிபாடு முறை நாராயணன் சொல்லி எங்க தாத்தா தங்கம்பாட்டி தாத்தா அப்படின்னு ஒருத்தர் உண்டு, அவர் பையன் வந்து அதுக்கான வழிபாட்டு முறையெல்லாம் பண்ணுவோம். அப்போ அவன் வந்து இந்த விஷயங்களை பண்ணுவோம், தலையில துண்டு கட்டிட்டு போறது. அப்போ எனக்கு ஏன் கெட்டுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. நான் இங்க வந்ததுக்கு அப்புறமா புக்கு படிச்சுட்டு ரெஃபர் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சது. அப்போ ஸோ இது வந்து ஒரு பெரிய வேற வேற ரெவல்யூஷனை உள்ளடக்கின ஒரு விஷயமா இருந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் அவங்க அதை இதாக பண்ணியிருக்காங்க, பின்னாடி வந்து அது ஒரு மத வழிபாடா இப்போ மாறி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தோணுது. இந்த வீடு வந்து எங்கள் வீட்டுக்கு பின்னாடி உள்ள ஒரு வீடு. இது பார்த்தீங்கன்னா இதில் உள்ளவர் வந்து பாம்பேயில் இருந்துட்டு இருந்தார். ஸோ அவர் வந்துட்டு இதுக்கப்புறமா ஒரு வீடு கட்டணும், ஏன்னா இதில் ஒரு பெரிய அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லி பயங்கர ஒரு பெரிய கும்பலாக இருந்துட்டு இருந்த ஒரு இடம். ஸோ அதில் மாடு அப்படிலாம் வச்சு மாட்டு தொழுவு அப்படின்னு சொல்லி இருந்தது. அது பின்னாடி தெரிஞ்சது சர்ச்சு. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது இவங்க தான் ஃபஸ்ட்டு ஊருக்கு வெளியில் ஒரு வீடு கட்டுறாங்க. வீடு கட்டினோடனே திரும்ப அவங்க இங்கேருந்து இடம் பெயர்றாங்க, அந்த வீட்டுக்கு போன இடம் பெயர்றாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து என்னென்னா, ஸோ எல்லாருமே வேலை வாய்ப்புகள் அந்த மாதிரி விஷயங்கள் என்னென்னா, வீடு கட்டிட்டாங்க ஊருக்கு வெளியே, ஆனால் அவங்க ஒட்டுமொத்தமாகவே அங்கேருந்து இடம் பெயர்ந்திருக்காங்க. வீட்டில் இப்போ வயசானவங்க மட்டும்தான் இருக்காங்க அதை புதுசாக கட்டின வீட்டில். பட் இப்போ வந்து இது நான் வரைகிறப்ப வந்து இது இந்த மாதிரி இருக்கு. இந்த இப்போ ரீசெண்டாக போயிட்டு வரும்போது ஃபுல்லாக முள்ளு மரம்லாம் முளைச்சி ரொம்ப ரொம்ப கொடரமாக இருக்குது. ஸோ நம்ம இப்படி இந்த அளவுக்குலாம் போய் பார்க்க முடியாது. ஸோ இதுவும் எனக்கு இடம்பெயர்வு தான், இது மைக்ரேட்டனுடைய ஒரு விஷயமாக தான் நான் இதை பார்க்கணும். இது இந்த வீட்டையுமே வீடுகள் அப்படின்ட்டு நம்ம வரைஞ்சிட்டு இருந்தாலும், என்ன தான் ஊர் அப்படின்னா அங்கே வந்து கோயில் இருக்கும், அப்புறமா விவசாயம் பண்ணுற இடம், கிணறு அப்படின்னு நம்ம எல்லாத்தையுமே பதிவு பண்ணிட்டு இருந்தோம். அதில் பர்டிகுலராக வந்து கோயில் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணது, இதில் ஒரு ரெண்டு மூணு படங்கள் வந்து வள்ளியூர் பக்கத்துலேயும், அப்புறமா சிலது வந்து ஊர் பக்கத்துலேயே இருக்கிற படங்களை நான் பதிவு பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து ஓப்பன் ஸ்பேஸில் வந்து கல் இருக்கும். ஸோ தமிழர் மரபு பார்த்தீங்கன்னா, மேடை அமைத்து மேடை மேல் உருவமில்லாத கல்லை வைத்து வழிபடுவது தமிழர் மரபு அப்படிங்கிறது தெரியும். இது இங்க மட்டும் இல்லை, உலகளாவிய ஒரு மரபு இருக்கு. ஸோ அதனால என்னன்னா, தன்னை விட இதாக இருக்குங்கிற ஒரு லெவல் வச்சுட்டு வித்தவுட் ஷேப் கல்லு வந்து இருக்கிறது அப்படிங்கிறதும், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆடு மனுஷங்க மற்ற டைம்ல உட்காந்துருக்குன்னா, திருவிழானா அந்த டைம்ல மட்டும் அது இதாக இருக்கும், அது எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ அடுத்தது வந்து அது கொஞ்சம் ஒரு ஷேப்க்கு மாறுது. இது வந்து ஐ திங்க் மடையடி சாஸ்தா அப்படின்னு நினைக்கிறேன், அது வந்து சொல்ல மாட சாமி. அது நார்மலாக வந்து முந்தி அங்கே உள்ள மெட்டீரியல் வச்சு பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் அதுவும் ரொம்ப முக்கியம், அங்கே என்ன கிடைக்குதோ அதை வச்சு ரெடி பண்ணிடுவாங்க. புதுசாலாம் ஒன்று கொண்டு வந்துலாம் பண்ணமுன்னாங்க. அப்படி இருந்தது திரும்ப வந்து ஒரு ஷேப்பாக கொண்டு வந்து அந்த ஷேப்புக்கு மேலே வந்து ஃபிகரேட்டிவ் ட்ராயிங்ஸ் அந்த மாதிரி சில விஷயங்கள் மாறி இருக்குது. ஆனால் அங்கேயுமே வந்து மற்ற டைமில் கூட உட்காருவாங்க, ஆறு மாடு போவோம், என்ன வேணாலும் இருக்காங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த உயர்தினை அக்ரீனை அந்த பார்சுவாலிட்டி அந்த அந்த வேறுபாடு வந்து அங்கே கிடையாது.
இது வந்து பண்டிமலைங்கிற இதுல பாத்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து சூஸ் பண்ணி இதுதான் அவங்களுடைய வழிபாடு. இதுல பாத்தீங்கன்னா ஃபிகரேட்டிவ் ஹியூமன் இதெல்லாம் தெரியும். இது நானாலாம் டெவலப் பண்ணல. ஸோ அங்க வந்து இயல்பா இருக்குது, அவங்களே கல்லு சூஸ் பண்ணி வச்சுட்டு அதுதான் அவங்களுடைய கடவுள் வழிபாட்டு முறையா இருக்குது. இப்போ இது என்னன்னா, இதெல்லாம் தாண்டிட்டு இதுவுமே பாத்தீங்கன்னா ஓபன், ஆனா ஃபிகரேட்டிவா மாறி இருக்கு. அப்படி இருக்கிறது திரும்ப சில இடத்துல அவங்களால முடிஞ்சுன்னா ஸ்டோன் ஸ்கல்ப்சரா ஃபிகரேட்டிவா மாறி இருக்குது. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் லெவல்ல ஒரு ஒரு பில்டிங்கா கட்டுறாங்க இல்லையா. ஸோ இந்த பில்டிங்கா கட்டும் போது இங்க வந்து அதே மாதிரி ஓபன் ஸ்பேஸ் மாதிரி ஆடோ ஸோ வேற உயிரினங்களோ அப்படிலாம் ஒன்றும் போக முடியாது. இங்க பிரச்சனை என்னன்னா, மனுஷனே வந்து பர்டிகுலரா எல்லாரும் போக முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருது. இப்போ நம்ம என்ன சொல்றது, இதுல வந்து பூசை பண்றவர்னா அவர் மட்டும்தான் அங்க உள்ள இருக்க முடியும், வேற எல்லாரும் அந்த கடவுளை நெருங்க முடியாது. இப்போ இப்படி ஒரு கட்டமைப்பு வந்தோடனே மேல கலசம் வந்துருது, அப்புறமா அது கும்பாபிஷேகம் அப்படின்னு ஒரு கல்ச்சர் வந்துருது. இப்போ நான் இது எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இது இந்து டெம்பிள்ஸ்ல மட்டும் இல்ல, அது சர்ச்சா இருக்கலாம் மசூதியா இருக்கலாம், எல்லாமே ஓபன் ஸ்பேஸ்ல இருக்கிற வர பிரச்சனை இல்லை. ஸோ ஜீசஸும் ஒரு டைம்ல என்ன பண்றாரு, கோயில வந்து சர்ச்சை வந்து நீ என்ன வியாபாரம் பண்ற இடமாக்காருன்னு சொல்லிட்டு சவுக்கிய வச்சு அடிச்சு எல்லாரையும் துரத்தி விடுவார். இது ஒரு என்ன அப்படின்னா, ஒரு நாலு சுவர் வந்துட்டு அப்படின்னாலே அங்க வந்து கமர்ஷியலா அது மாறிடும், வணிகத்தன்மையா அது மாறிடுது அந்த ஸ்பேஸ். ஒரு ஸ்பேஸ் ஓபன் ஸ்பேஸா இருக்கும் போது பிரச்சனை இல்லை, அது ஒரு கட்டடத்துக்குள்ள போகும்போது அது வந்து ஒரு வணிகம் சம்பந்தப்பட்ட ஒரு இடமா மாறிடுது அப்படிங்கிறத தான் நான் இதை பார்க்கறேன். அதனால அது எல்லா மதத்தும் எல்லா மதமும் ஓபன் ஸ்பேஸ்க்குள்ள இருக்கிற வர பிரச்சனை இல்லை, அது ஒரு கட்டடத்துக்குள்ள போனா அது அப்படிதான் இருக்கும் அங்க அப்படிங்கிறது என்னுடைய வெளிப்பாடா இருக்கு. அதை பதிவு பண்ணணும்னு சொல்லிச்சு, அது இதுல இருந்து நான் இதனுடைய வாயிலாக நான் அதை அப்படி பாக்குறேன், எங்க கிராமங்கள்ல இருந்து நான் அதை அப்படி பாக்குறேன் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது பதிவு பண்ண. சமீப காலமா நம்ம முக்கியமா நம்ம மறந்து போன ஒரு விஷயம் வந்து கிணறு. எனக்கு வந்து ஒரு ஆசை இருந்தது கிணறை பற்றி டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பண்ணணும். நான் ஒரு கேமராமேனா இருந்திருந்தேன்னா கண்டிப்பா வந்து அது ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமா பண்ணியிருப்பேன். ஏன்னா நான் ஊரை சுத்தி சுத்தி சின்ன வயசுல வேட்டைக்கு போறப்ப இருக்கட்டும் எல்லா காலகட்டத்திலும் நம்ம கிணறுகள் வந்து அவ்வளோ டைப்ஸ் ஆஃப் வெரைட்டி கிணறு பார்த்துருப்போம். நம்ம குளத்து பக்கத்துல ஒரு கிணறு இருக்கும், அதனுடைய ஆழம் ரொம்ப கம்மியா இருக்கும். நான் இதுல அவ்வளோ கிணறு எங்க நான் வைக்கல காமிக்கல. ஸோ ஒரு சில படங்கள் இருக்குது கிணறு பக்கத்துல, அது குளத்து பக்கத்துல ஏரி பக்கத்துல உள்ள கிணறுகளுடைய ஆழம் கம்மியா இருக்கும். ஊருக்கு தேவையான நல்ல தண்ணி கிணறு வேற லெவல்ல இருக்கும். ஊர்லயே கிணறு வெரைட்டி இருக்கும், துணி துவைக்கிறதுக்குன்னு குளிக்கிறதுக்குன்னு ஒரு கிணறு இருக்கும், அப்புறமா வந்துட்டு இறந்தவங்களை இது பண்ணும்போது வந்துட்டு அதுக்குன்னு காரியம் பண்றதுக்குன்ட்டு ஒரு கிணறுல தண்ணி எடுத்து பண்றது, அந்த தண்ணி எடுத்துட்டு போய் தான் கொடுப்பாங்க இப்படின்னு சில கிணறு இருக்கும். அப்புறமா விவசாயம் பண்றதுக்குன்னு ஒரு கிணறு இருக்கும். கிணறுல வந்து பல டைப்ஸ் இருக்குது. இப்போ சமீப காலமா அந்த கிணறுலாம் வந்து ரொம்ப மூடி இருக்குது, இல்லைன்னா அந்த கிணத்துக்குள்ளே வந்து குப்பையை போட்டு குடிக்கிற கிணத்துக்குள்ளே குப்பையை போட்டு குப்பை தொட்டி மாதிரிலாம் மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க சில சில ஊர்களில். நம்ம பார்க்கும்போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது வந்து விவசாயத்துக்கு, நான் எங்கள் வீட்டில் வந்து சின்ன வயசுலேருந்து விவசாயம் சம்மந்தப்பட்ட என்னுடைய பேக்ரவுண்ட், எங்கள் அப்பா அம்மா வந்து விவசாயம் பண்ண குடும்பத்தில் இருந்தவங்க, நாங்கள் அண்ணன் தம்பி எல்லாருமே சின்ன வயசுலேருந்தே கிணத்துல விவசாயம் பண்ணுற இடத்துல வேலை பார்த்துருக்கோம், விவசாயம் சம்மந்தப்பட்ட வேலை பார்த்துருக்கோம். அப்போ கிணறு அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் போட்டு மோட்டார்லேருந்து தண்ணி வந்து விவசாயம் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ். அது வந்து கரண்ட் இருக்கிறப்ப வரும், சில டைம் பார்த்தீங்கன்னா தண்ணி கீழே இருக்கும், அந்த தண்ணி கீழே இருக்கும்போது அரை மணி நேரம் மோட்டர் போட்டு அது போய், இப்போ மாதிரி டெக்னாலஜிலாம் கிடையாது, செடிக்கிட்ட வந்து சேர்றதுக்குள்ள அங்கே தண்ணி இருக்காது. இந்த மாதிரி பல பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இதனால ரொம்ப குடும்பங்கள் வந்து ஊர்ல இருந்து ஆல்ரெடி இந்த விவசாயம் பெருசா இல்லை, பொழப்புக்கு ரொம்ப பெரிய இது கிடையாது. இப்போ நம்ம சவுத்துல பெருசா பார்த்தீங்கன்னா நம்ம ஊரை சுற்றி அதிகமாக முள்ளு மரம் தான் அதிகமாக இருக்கும். இங்க பெரிய தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா பீடி சுற்றுறது தான். ஏன் எல்லாருமே பெண்கள் அந்த காலத்துல இருந்து பீடி சுத்திட்டு இருக்காங்கன்னு நான் ரொம்ப அனலைஸ் பண்ணி பார்த்துருக்கேன். சின்ன வயசுல தெருவுலலாம் உட்கார்ந்து பீடி சுத்துவாங்க, பீடி சுத்திட்டாங்க இருந்து படம் பார்ப்பாங்க பாட்டு கேட்பாங்க. ஏன் பீடி சுத்துறாங்க, வேற வேலை இல்லைன்னா இந்த சீசன் தான், நாலு மாசம் மழை பெஞ்சுதுன்னா அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வேலை இருக்கும், ஆனால் வருஷம் முழுக்க வேலை இருக்காது. அப்போ அவங்களுக்கு சில சீசன்ல மழை பெய்யலன்னா அவங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும். குடும்பத்தை பெரிய லெவல்ல சர்வே பண்றதுக்கு பெண்கள் தான் உதாரணமா இருந்திருக்காங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் பீடி சுத்தினாங்க எல்லாம் பண்ணாங்க, பட் ரொம்ப குடும்பங்கள் தண்ணி இல்லை விவசாயம் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால என் ஊர் மட்டும் இல்லை என்னை சுற்றியுள்ள
கிராமங்கள் இல்ல தமிழ்நாட்டில் உள்ள கிராமங்கள் எல்லாமே நகரத்தை நோக்கி தான் இடம்பெயர்றாங்க. இப்ப இந்த படத்தை பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு வீட்டுடைய அடுப்பங்கிற அந்த அடுப்பங்கிற உடஞ்சி செதஞ்சி கிடக்குது. அந்த அடுப்புங்கிற வயலா அங்க பாத்தீங்கன்னா வந்து தூரமா ஒரு மோட்டார் கிணறு தெரியுது. சோ உங்களுக்கு வந்து அங்க தண்ணி பிரச்சனை இருக்கிறதுனால அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் விவசாயமும் பண்ணல. இப்போ இதுக்கும் இதுக்கும் அங்க கனெக்ஷன் இருக்கு. சோ நம்ம விவசாயம் பண்ணாதான் நமக்கு சோறு கிடைக்கும், அது சாப்பிட்டாதான் நம்ம உயிர் வாழ முடியும். சோ அப்பதான் அடுத்து சர்வைவலுக்கு பிரச்சனை இதா இருக்கும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் இருந்துச்சு. அங்க அதுவே சிக்கலாகும் போது அவங்க அங்கிருந்து இடம்பெயர்வு ஆகுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுல இருந்திருக்கும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த இது இந்த ரோல் பண்ணி வச்சிருக்கேன். நான் சின்ன வயசுல பாத்தீங்கன்னா இந்த வைக்கோல் அறுவடை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து எல்லாமே இந்த புனையல் அடிக்கிறது அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. சோ மேனுவலா தான் எல்லாமே பண்ணுவாங்க. இது வந்து நான் இரவு மாஸ்டர் பெயிண்டிங்ல எல்லாம் பாத்திருக்கேன். கோதுமை வயலெல்லாம் உருட்டி உருட்டி வச்சிருப்பாங்க, நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் உண்டு. சோ அவங்களுக்கு பார்க்கும்போது என்ன, நம்மளும் இப்படி ஒரு பெயிண்டிங் பண்ணிருந்தோம் உருட்டி வச்சுமானா. நான் வந்து இப்ப ரீசெண்டா தான் அந்த மாதிரி வைக்கோல உருட்டி வைக்கிற ஒரு விஷயத்த பாக்குறேன். இது ரொம்ப நாள் நம்ம ஊர்ல பார்க்க முடியல. சோ டெக்னாலஜியும் இப்போ ஆள் பற்றாக்குறையினால அப்படி விவசாயத்துக்குள்ள வந்திருக்கு அப்படிங்கறது என்னால பார்க்க முடியுது. இந்த கிணறுலாம் வந்து மழை காலத்துல தண்ணி அதிகமா இருக்கும், வெயில் காலத்துல வந்து இருக்காது. அப்புறமா நான் இந்த தண்ணி கிணறு இதெல்லாம் நான் எதோட கனெக்ட் பண்ணி பாக்குறேன்னா பனை மரத்தோட கனெக்ட் பண்ணி பாக்குறேன். இந்த நீர் வாட்டர் அந்த நீர் மேலாண்மைக்கு பனை மரம் ரொம்ப அங்க முக்கியமா இருக்குது. எந்த அளவுக்கு வந்து முள்ளு மரம் அங்க பெருசா டாமினேட் பண்ணுதோ அந்த அளவுக்கு பனை மரமும் இருக்குது. பனை மரத்தினுடைய தேவையும் நமக்கு அதிகமா இருக்குன்னு நான் பாக்குறேன். நான் இன்னொரு பெயிண்டிங்லயும் நான் பனை மரம் சீரியஸ் ஒரு 4-5 பனை மரங்கள் பண்ணியிருக்கேன். இந்த பனைமரம் வந்து நீரை தக்க வைக்கிறதுக்கான ஒரு பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னு பாக்குறேன். அதனால அக்ரிகல்ச்சர்ல ஃபியூச்சர்ல எல்லாரும் அந்த மாதிரி பனைமரங்கள் அது சார்ந்த சில விஷயங்கள் பண்ணாங்கன்னா பெட்டரா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். அந்த பெயிண்டிங்ஸ் வந்து வீடுகள் கிணறு மரம் அப்புறமா அக்ரிகல்ச்சர் லேண்டு இது மாதிரி எல்லாமே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த 2.5 வருஷமா நம்ம பண்ண அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே ஸோ ஒரு பெரிய லெவல்ல நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வருட ஆரம்பம் அந்த பொங்கல் காணும் பொங்கல் நினைக்கிறேன். இந்த காணும் பொங்கல் டைம்ல வந்து நான் மொத்தமா படத்தை போட்டு விடலாம் ஃபேஸ்புக்ல சமூக ஊடகத்துல போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டதுல எனக்கு உலகம் முழுக்க இருந்து பெரிய லெவல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்குது. யூஎஸ்ல இருந்து கனடாவில இருந்து ஸ்ரீலங்கா யார் யாரெல்லாமும் பேசுவாங்க, பேசிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க. நான் வந்து என்னுடைய சின்ன வயசு கிராம நினைவுகளை என்னை கொண்டு வந்திருக்கீங்க, நீங்க வரைஞ்சிருக்க வீடு எங்க வீடு மாதிரி இருக்கு. சிலர் வந்து அழக்கூடிய லெவல்ல எல்லாம் சொல்லியிருக்காங்க. நான் அவ்வளோத்தையும் எங்க ஷேர் பண்ண முடியாது. இந்த அந்த அந்த டைம்ல வந்து பெரிய பெரிய எழுத்தாளர்கள் பர்சனலா எனக்கு இன்பாக்ஸ்ல வந்து மெசேஞ்சர் மூலமா எனக்கு பேசியிருக்காங்க. அப்புறமா சினிமா துறையில இருந்து ஸோ ரீசெண்டா வந்து வசந்த பால டைரக்டர் வசந்தகுமாரா வசந்த ஜேம்ஸ் வசந்த் சார் வந்து பேசும்போது வந்துட்டு எல்லாரும் வந்து பெயிண்டிங்கை பற்றி இது பண்ணும்போது என் பேரை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்துட்டு எனக்கு ஜூம் மீட்டிங் மூலமாக வந்துட்டு ஜேம்ஸ் வசந்த் சார் வந்து அப்ரிஷியேட் பண்ணார், அவங்க பெயிண்டிங் ரொம்ப நல்லா இருக்குது இது பண்ணார் அப்படின்னு ஒரு பெரிய சேஞ்சஸை இந்த பெயிண்டிங்ஸ் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அப்புறமா நான் இதுக்கு முன்னாடி வந்து சுடுமண் மூலமாக தான் செராமிக் ஸ்கல்ப்சர்ஸ் மூலமாக தான் நேஷனல் அவார்ட்லேருந்து அவார்டு எல்லாமே எனக்கு கிடச்சிருக்குது. ஆனால் இந்த அளவுக்கு பெரிய ரீச் கிடைக்கல எனக்கு. இப்போ என்னை வந்து யுஎஸ்ல இருந்த ஒருத்தருக்கு தெரியுது, கனடாவில் உள்ள ஒருத்தவங்களுக்கு தெரியுது, ஸ்ரீலங்காவில் உள்ளவங்களுக்கு தெரியுது, எல்லா ரைட்டர்ஸுக்கும் தெரியுது, தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு எல்லா லெவல்லையும் அது ரீச் ஆயிருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஆனால் ஏன் அதில் எனக்கு நடக்கலை அப்படின்னா நான் அதுதான் நான் அதை யோசிக்கிறதுக்கு தான் எனக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு. எப்பவுமே நவீனம் வந்து நம்ம வாழ்ந்த நம்ம இடத்த நம்ம பதிவு பண்ணும்போது அது ரொம்ப ஈஸியாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லுது. அதை தாண்டி வெகுஜன ஆர்ட் ஃபார்ம் வந்து ஈஸியாக பப்ளிக்கை ரீச் பண்ணிடுது. இப்போ நான் வந்து அதுக்கு முன்னாடி உள்ளது எல்லாருக்குமே ரீச் ஆகிருக்குமான்னு எனக்கு தெரியல. இது வந்து நான் ஒரு வெகுஜன ஆர்ட் ஃபார்மாக தான் பார்க்குறேன். அப்படி பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த பெயிண்டிங் பண்ணும்போது வந்து நான் பல டைம் வந்து என்னையை நான் மிஸ் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணியிருக்கேன் மீன்ஸ் ஒரு வீடு வரையினா வீட்டுக்கு முன்னாடியே உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பெயிண்டிங் முடிக்கிறதுக்கு 7 நாள் 8 நாள் ஆகும். அப்போ அந்த பெயிண்டிங் ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிக்கிற வரை அந்த பெயிண்டிங் முன்னாடியே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அந்த வீட்டுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுதான் நான் இதை எப்படி பார்க்குறேன்னா அந்த சில டைம்ல நான் சுண்ணாம்பா மாறிடுதேன், கல்லா மண்ணா மரமா அப்புறமா தண்ணியா சாக்கடை வரையிறனா சாக்கடையா எல்லாமா நான் மாறிடுதேன் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த இவ்வளோ பெரிய விஷயங்கள்னால எனக்கு
தொடர்ந்து எக்ஸிபிஷனும் பண்ணியிருக்கோம், ரெண்டு மூணு எக்ஸிபிஷன் தட்சின் சித்ராவில் இந்த பெயிண்டிங்ஸ், கோயம்புத்தூர்ல, அப்புறமா நம்ம வீட்டு மொட்டமாடியில் மொட்டமாடி ஷோ அப்படின்னு சொன்னால் அது பெரிய லெவலில் ஊடகங்களில் பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. அப்புறமா இது மூலமாக நமக்கு சில பெயிண்டிங்ஸை வந்து சில பேர் வாங்கவும் செஞ்சுருக்காங்க. இந்த பெயிண்டிங்ஸ் வந்து நம்மளை அடுத்த கட்டத்துக்கு என்னைய நகர்த்திட்டு போயிட்டுருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். என்ன ஒரு விஷயம் வந்து என்ன அப்படி நான் ஃபீல் பண்ணுறேன்னா, எனக்கு நான் ஊரில் இருந்துட்டு மெட்ராஸுக்கு வந்தாலும் எனக்கு ஊருடைய ஞாபகங்கள் வந்து என்னுடைய மூளையில் எங்கேயோ புள்ளியாகவோ ஏதோ ஒன்று இருந்துகிட்டு இருக்கு. அப்படி எல்லாருக்குமே ஊருடைய தான் வாழ்ந்த இடத்தினுடைய ஒரு ஞாபகங்கள் வந்து மூளையில் புள்ளியாகவோ இல்லை பல புள்ளியாகவோ இருந்துகிட்டு இருக்கலாம். அப்புறம் இது வந்து எப்படின்னா, இப்போ எல்லாமே மாறிட்டு, இப்போ வீடு வந்து எப்படின்னா குளோபலிஸ்ட் ஆன மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் முந்தி ஒவ்வொரு டைப்பில் இருந்துச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னா எல்லாமே டெக்னாலஜி இதெல்லாம் மாறினோடனே எலிவேஷன் அப்படி இப்படிங்கிறதெல்லாம் ஈக்குவலாக இருக்கும். மெட்ராஸில் உள்ளதும் திருநெல்வேலியில் உள்ளதும் தஞ்சாவூரில் உள்ளதும் ஒரே மாதிரி பேட்டர்னில் இருக்கிற மாதிரி இப்போ ரொம்ப மாறிடுச்சு. நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அடுத்த கால அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து நம்மளுடைய அனுபவங்களை நம்ம வாழ்ந்த சூழல்களை வந்து குறைஞ்சபட்சம் கடத்துறது மீட்டெடுக்கிறது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ அதை பதிவு பண்ணுற வேலை நம்ம பண்ணுறோம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இது தொடர்ந்து நான் அதிகமாக பண்ணுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இதில் ஒரு பெரிய ட்ராவல் பண்ணோம், இது ஒரு 60-70 பெயிண்டிங் பண்ணால் அதோட முடிஞ்சிச்சு அப்படின்றது இல்லை. வேறு வேறு ஊர்களுக்குள்ள வேறு வேறு வினோதமான விபரீதமான நுணுக்கமான வேறு வேறு வேலைப்பாடுகள் உள்ள கிராமங்கள் இன்னுமே இருக்குது. அதுக்கான நகர்வுகளே நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ நான் வாழ்ந்துட்டேன், நான் இருந்தேன், அந்த மெமரிஸ்லாம் வந்து பயங்கரமான மெமரிஸ். என் பிள்ளைங்க வந்து ரெண்டு பேருமே இந்த ரூம்குள்ளே இங்கேயே தான் இருந்துட்டு இருப்பாங்க எல்லா காலகட்டமும் இந்த லாக்டவுன்லாம். இப்போ நான் ஊரில் கொண்டு அவங்கள விட்டுருக்கேன், அவன் மண்ணில் விளாடட்டு பொருளட்டு. அந்த ஸ்பேஸ் வந்து ஓப்பன் ஸ்பேஸில் போனோடனே அவங்களுக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது. அந்த அனுபவத்தை நம்ம எல்லாருக்கும் குறைஞ்சபட்சம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். சில பேருக்கு வந்து கிராமங்கள்ல இடம் இருக்கலாம், இல்லை வீடு இருக்கலாம், சில பேருக்கு முடியாமல் இருக்கலாம், அப்படி சில பேருக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கலாம். சில பேர் ஏதோ அதிகாரத்தினால திரும்ப மெட்ராஸில் இல்லை வேற வேற ஊர்களில் இருக்கலாம். ஆனால் அவங்க எல்லாருமே தன்னுடைய இடத்துக்கு வாழணும்னு ஒரு துடிப்பு உள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது எல்லாரும் சொல்ல மாட்டாங்க, இங்கே எல்லாம் ருட்டீன் வாழ்க்கை வாழ்ந்தாலும் அவனுக்கு அந்த ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். அது இந்த படங்கள் இந்த பெயிண்டிங்ஸ் வந்து அந்த ஏக்கத்தை குறைஞ்சபட்சம் ஏதோ ஒரு இடத்துல அவனுக்கு இதமாக அவனுக்கு நெஞ்சுக்கு இதமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னும் இதே போல் நிறைய விஷயங்கள் கிராமங்களுக்குள்ளே இருக்குது. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கிட்ட போனோடனே அதுவே அந்த என்விரான்மெண்ட்டு அந்த சூழலே வேறு வேறு இடத்துக்கு நம்மளை நகர்த்தும். அப்படி தெற்கத்து இடங்களை நம்ம அதிகமாக இன்னும் பதிவு பண்ணணுங்கிற ஒரு பெரிய ஆசை இருக்குது. அந்த ஆசையினையும் தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ நான் திருநெல்வேலி தூத்துக்குடி மட்டும் இல்லாமல் விருதுநகர், கோயில்பட்டி, மதுரை, திண்டுக்கல், ஸோ அது ஒரு பெரிய நீட்சியாக நீளும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னுடைய படைப்பின் அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா டோனாவூர், எங்கள் ஊர்லேருந்து ஒரு 20-25 கிலோமீட்டரில் இருக்குது. ஸோ இந்த ஊரை நான் பதிவு பண்ணிட்டு ஏன் தோணுச்சுன்னா, இது களக்காடு பக்கத்துலேயும் இருக்கும். டோனாவூர்னு கேள்விப்பட்டீங்கன்னா தெரியும். பர்டிகுலராக இதை ஏன் இந்த கட்டம் நம்ம இப்போ பதிவு பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, டோனாவூர் அப்படிங்கிறது வந்து ஏனி கார்மிக்கல் அம்மையார் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ரொம்ப. அதாவது தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டு மட்டும் இல்லை இந்தியாவிலே தேவதாசி முறை அப்படின்னு ஒரு முறை இருந்தது. அது வந்து ராஜராஜ சோழன் காலத்தில் தேவதாசிங்கிறது வேற மாதிரி இருந்தது. பின்னாளில் வந்து அது வேற மாதிரி மாற்றப்பட்டுட்டு தேவதாசிங்கிறது. அதில் அடிமைகளாக பெண்களை விற்கிற ஒரு மரபு இங்கே இருந்துகிட்டு இருந்தது. அப்போ அதை ஏனி கர்மிகள் வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி அடிமையாக கோயில்களில் விற்கிறவங்க அடிமையாக இருக்கிற அந்த பெண்களை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சின்ன குழந்தைங்களை யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு வர்றதோ இல்லை அவங்கள மீட்டு ஒரு ஆர்கனைஸ்டா அவங்களுக்கு தேவையான கல்வி, மருத்துவம் இதெல்லாம் கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்பேஸை, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணணுங்கிறதுக்காக டோனா அப்படிங்கிறவர் வந்து அவருடைய கண்ட்ரோல்ல இருந்த ஒரு இடத்தினுடைய அந்த இதை வந்து இவங்க வாங்கி ஒரு வில்லேஜை கிரியேட் பண்ணாங்க. அதுதான் டோனாவூர். ஸோ அதை வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க ஆரம்பிச்சது நட்சத்திர கூடம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு வந்து எஜுகேஷன் கொடுக்கறது அந்த மாதிரி ஒரு இதுவை இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிரிக்ஸ் தான், பிரிக்ஸை வச்சு தான் இது பண்ணியிருப்பாங்க. ஒரு ஆர்கிடெக்டை வச்சு தான் பண்ணியிருக்காங்க. மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அடிவாரத்தில் கிட்டத்தட்ட இப்போ நம்ம ஆரோவில் எவ்வளோ பெரிய ஸ்பேஸாக பார்க்கணும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய
ஸ்பேஸ் இங்க இருக்குது. நான் இப்போதைக்கு இதுல ஒரு படம் காப்பி பண்ணியிருக்கேன். மேலும் மேலும் அது சம்பந்தமா சில ஆய்வுகளையும் இது பண்ணிட்டு நம்ம எது பண்ணாலும் ஒரு ஆய்வு பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா தான் படமா பதிவு பண்ணும். பின்னாடி இதுலயும் வேற வேற படங்கள் பண்ணணும் அப்படிங்கிற நம்ம ஆவலா இருக்கும். ஸோ அதுவும் நான் பண்ணுவேன் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கேன். நீங்க எல்லாரும் எதிர்பார்த்துருங்க.